வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் நடவடிக்கை எடுக்க கோரி அவருடைய தாய் கதறி அழுத காட்சிகள் தான் இவை. உங்க தங்கச்சியா நினைங்க ஐயா, ஐயா உங்க கூட பிறந்ததா நினைச்ச எங்க பிள்ளைக்கு ஒரு நீதி நியாயம் வாங்கி கொடுங்க ஐயா. குவைத்தில் பணிபுரியும் தூத்துக்குடியைச் சேர்ந்த பிரசாத் என்பவருக்கும் கில்பர்ட் என்பவருடைய மகள் அனிஷாவிற்கும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்திற்காக பிரசாத் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் பெண் வீட்டாரிடம் 100 சவரன் நகை மற்றும் 400,000 ரூபாய் பணம் வரதட்சணையாக கேட்டுள்ளனர். இதற்கு சம்மதம் தெரிவித்த கில்பர்ட் திருமணத்தின் போது 70 சவரன் நகை மற்றும் 400,000 ரூபாய் பணத்தை வரதட்சணையாக கொடுத்திருக்கிறார். மேலும் 30 சவரன் நகையை சில மாதங்களில் கொடுத்து விடுவதாக தெரிவித்துள்ளார். திருமணமாகி சில மாதங்கள் கடந்த நிலையில் கில்பர்ட் சொன்னபடி 30 சவரன் நகையை போடவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அனிஷாவிடம் பிரசாத் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியுள்ளனர். மேலும் பிரசாத் வேலைக்காக மீண்டும் குவைத்திற்கு சென்ற நிலையில் அவருடைய குடும்பத்தினர் அனிஷாவை தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த ஓராண்டாக அனிஷாவை அவருடைய தாய் வீட்டிற்கு அனுப்பாமல் வீட்டிலேயே வைத்திருந்த நிலையில் செல்போனில் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள முடியாதபடி அவரை கொடுமைப்படுத்தி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ரெண்டு பேருக்கும் என்ன குறைச்சல், நல்லா இருக்காங்க, நல்லா எல்லாருக்கும் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க, அப்பப்போ மாறி மாறி டார்ச்சர் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த நிலையில் குவைத்தில் இருந்து வீட்டிற்கு வந்த பிரசாத் வரதட்சணை கேட்டு அனிஷாவிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் மனமுடைந்த அனிஷா கடந்த மாதம் 13 வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு விரைந்து சென்ற கில்பர்ட் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மகள் உயிரிழந்த செய்தியை கேட்டு கதறி அழுதனர். மேலும் தனது மகளை வரதட்சணை கொடுமையால் பிரசாத் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் கொலை செய்துவிட்டதாக கூறி தென்பாகம் காவல் நிலையத்தில் கில்பர்ட் புகார் அளித்தார். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதற்கிடையே அனிஷா இறந்து 1 கடந்த நிலையில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியிருக்கும் அவருடைய தாய் பிரசாத் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். எங்களுக்கு ஒழுங்கான நீதி நியாயம் இந்த 30 வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. நாங்கள் இது ஒன்றுக்காக தான் போராடுறோம். எங்கள் வீட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தா, நாங்கள் எல்லாரும் கூப்பிட்டோம், ஏமா நீ வந்துருமா, இப்படிப்பட்ட குடும்பத்தில் உன்னையால் வாழ முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டா எங்கள் அக்கா மாப்பிள்ளை எல்லாரும். ஆனால் அவள் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கா, என்னையும் கொண்டுட்டு எங்கள் அம்மா அப்பாவையும் கொண்டுருவேன்ட்டு மிரட்டுறான் என்னைய. இப்போ அதே மாதிரி சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான். 7 தனது மகளை பார்க்க விடாமல் பிரசாத் சித்திரவதை செய்ததாக குற்றம் சாட்டியிருக்கும் கில்பர்ட் பிரசாத் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் பிரசாத் குடும்பத்தினரால் தங்களுடைய குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதாகவும் போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். எனக்காக பொறுத்துக்கிறேங்கப்பான்னு சொன்னான். அதையும் நான் தாங்கி 7 அவள்கிட்ட பேசாம அமைதியா இருந்தேன்.